அனைவருக்கும் வணக்கம் விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று குரல் கூறும் வாழ்வியல் நண்பர்களே உலக மகாகவி என்று போற்றப்படுபவர் திருவள்ளுவர் உலக பொதுமறை என்று புகழப்படுவது அவர் படைத்த திருக்குறள் மதநூல் வரிசையில் இடம்பெறாத ஒரு மறைநூல் என்றால் அது திருக்குறள் தமிழையும் தமிழரையும் திருவள்ளுவம் அடையாளப்படுத்துகிறது வாழ்வியல் நெறிகளை வகுத்து காட்டுவது திருக்குறள் ஆட்சியாளர்களின் பண்பு நலன்களை பட்டியலிட்டு காட்டுவது திருக்குறள் தனி மனித ஒழுக்கத்தையும் அறச்சிந்தனைகளையும் அறிவுறுத்துவது திருக்குறள் இறைவன் மனிதனுக்குச் சொன்னது பகவத்கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது இறைவனுக்கு பாடியது திருவாசகம் ஆனால் மனிதன் மனிதனுக்கு வழங்கியது திருக்குறள் வள்ளுவரின் குரலை அவர் எழுதிய தமிழ் மொழியில் படிப்பதற்காகவே நான் தமிழ் கற்க விரும்புகிறேன் என்றார் மகாத்மா காந்தியடிகள் திருவள்ளுவரின் சிந்தனைகள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகிற்கே பொருந்தக்கூடியது என்றார் ரவீந்திரநாத் தாகூர் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று மன நிறைவோடு பாடினார் மகாகவி பாரதி தமிழ் சமுதாயத்திற்குள்ளோ இந்திய துணைக்கண்டத்தின் எல்லைக்குள்ளோ அடங்காது உலகம் தழுவிய உயர்வுடையது வள்ளுவம் என்பது மகாகவியின் மதிப்பீடு எக்காலத்தவரும் எந்நாட்டவரும் எம் மொழியினரும் எம் மதத்தவரும் போற்றும் பொதுமறையாய் விளங்கும் திருக்குறள் தொன்னூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதனுடைய சிறப்புகள் பல அதில் ஒன்று பொது நோக்கு வள்ளுவர் பேசுவது அனைத்தும் பொது பெயரை கொண்டதாகவே இருக்கும் அவர் எந்த ஒரு மொழியின் பெயரையும் தமிழ் உட்பட குறிப்பிடவே இல்லை நாடுகளை பற்றி பேசுகிறார் எந்த ஒரு நாட்டின் பெயரையும் குறிப்பிடவில்லை நதிவளம் பற்றி பேசுகிறார் ஆனால் எந்த ஒரு நதியின் பெயரையும் குறிப்பிடவில்லை வியக்கத்தக்க சிறப்பு இது வள்ளுவர் கருவி என்ற சொல்லை பல இடங்களில் பயன்படுத்துகிறார் ஆனால் என்ன கருவி என்று எந்த இடத்திலும் கூறவில்லை கருவி என்று சொல்லி அத்துடன் விட்டுவிட்டார் கருவி என்ற இடத்தில் அன்றைய காலகட்டத்து கலப்பையை கூறலாம் அல்லது இன்றைய கணிப்பொறியை கூறலாம் அல்லது நாளை வரக்கூடும் இன்னொன்றை பற்றியும் கூறலாம் ஆக எக்காலத்துக்கும் ஏற்ற வகையில் பொருள் வகையில் இடம் வைத்துவிட்டு போனதுதான் வள்ளுவரின் சிறப்பு அதே போல கல்வி என்று எடுத்துக்கொண்டால் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்றைய காலகட்டத்தை கல்வியுகம் என்கிறோம் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பேகன் அறிவே ஆற்றல் என்றார் ஆனால் பத்தொன்பது நூற்றாண்டுகளுக்கு முன்பே அறிவே அனைத்தும் என்று கூறியிருக்கிறார் வள்ளுவர் அறிவைப் பற்றி கூற வந்த வள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர் என்கிறார் அதேபோல அறிவியல் அறிவியல் அணுகுமுறைக்கு இலக்கணமே வகுக்கிறார் வள்ளுவர் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உண்மைகளை அறிவதுதான் அறிவியல் திருக்குறளில் காண்கின்றபடி வாழ்வில் செம்மையுற நடந்தால் அறிவியலான் வெற்றி பெறுவான் அறிவியலும் வளர்ச்சி பெறும் திட்டமிடுதல் பற்றி வள்ளுவர் கூறுகையில் பின்னால் வரக்கூடிய இடர்களையும் முன்கூட்டியே ஆய்ந்தறிந்து அவ்விடர்களுக்கான தீர்வுகளை முன்கூட்டியே தயாராக வைத்திருப்பவர்களுக்கு அதிர்ச்சி உள்ளாக்குகிற தோல்விகள் ஒருபோதும் கிடையாது என்கிறார் இந்த பணியை இந்த கருவியால் இவர் முடிக்கிற வல்லமை உடையவரா என்று ஆராய்ந்து அந்த பணியை அவரிடம் ஒப்படைத்தால் அப்பணி சிறப்பாக நடக்கும் என்பதை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்கிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இளமை காத்து வழிகாட்டி எக்காலத்துக்கும் பொருந்தும் கருத்து கருவூலமாகத் திகழ்வது திருக்குறள் வள்ளுவ பெருந்தகையின் ஒப்பற்ற திருக்குறளை நாம் பின்பற்றினால் நிச்சயம் நம் வாழ்வு சிறக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம்